அனைத்து அன்மீக உள்ளங்களுக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். வாழ்வில் நன்மை உண்டாக பொதுவாக நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். ஆனால் இறைவனை 9 முறைகளில் வழிபட முடியும். இறைவனை இந்த 9 முறைகளில் வழிபட்டு பார்த்தால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் வேண்டுவது கிடைக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாக இறை வழிபாடு அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் தெய்வ வழிபாட்டில் 9 முறைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, வீட்டில் வழிபடுவது, இவ்வளவுதான் நாம் தெரிந்த வழிபாட்டு முறை. இவை வழிபடும் இடங்கள் மட்டுமே. ஆனால் இங்கே குறிப்பிடுவது வழிபடும் முறைகள். இந்த முறைகளை பின்பற்றி இறை வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியை அடையலாம். ஒரு சிலர் கடவுளை கஷ்டங்கள் துயரங்கள் நீங்க வேண்டும் என வழிபடுவர். சிலர் வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும், குழந்தை பெற வேண்டும் என வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலர் தங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் தாங்கள் வேண்டியது நிறைவேறினால் நன்றி சொல்வதற்கும் இறை வழிபாட்டை மேற்கொள்வர். இப்படி தேவைக்கேற்ப தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் பல விதிமுறைகள் உள்ளன. முதலில் இறை வழிபாட்டிற்கு எது சிறந்த இடம் என்பதை பார்க்கலாம். பெரும்பாலானவர்கள் வீட்டிலிருந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பர். வீட்டிலிருந்து வழிபட்டாலே போதும், இறைவனை மனதில் நினைத்திருப்பதே முக்கியம் என்றிருப்பர். ஒரு சிலரோ நாள்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ கோவிலுக்கு சென்று வழிபாட்டு வருவர். இன்னும் சிலரோ வீட்டிலே நாள்தோறும் வழிபாடு செய்தாலும் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் 2 முறையோ விசேஷ நாட்களிலோ கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பர். ஆனால் வீட்டில் வணங்கி வழிபடுவது சிறந்ததுதான் என்றாலும் நேரம் கிடைக்கும் பட்சத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதே சிறந்ததாகும். இறை சக்தியின் ஆற்றல் முழுமையாக நிறைந்திருக்கும் இடம் கோவில் ஒன்றுதான். அபிஷேகம் ஆராதனை செய்யும்போது அந்த சக்தி மூல விக்கிரகத்தில் இருந்து வெளிப்பட்டு நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதனால்தான் கோவிலுக்கு சென்று வரும்போது ஒரு வகையான மன அமைதி, ஆன்ம திருப்தி நமக்கு கிடைக்க காரணம். அத்துடன் கோவிலில் நேர்மறை அலைகள் காற்றில் ஒலியாக மிதக்கும். அதன் மூலம் நாம் வேண்டுவது நிறைவேறுகிறது. சரி, இப்போது இறை வழிபாட்டில் உள்ள முறைகள் குறித்து பார்க்கலாம். முன்பு சொன்னதைப் போலவே தெய்வ வழிபாட்டில் 9 முறைகள் உள்ளன. அவை கேட்டல், பாடுதல், நினைத்தல், திருவடி தொழல், பூஜித்தல், வணங்குதல், தொண்டு, ஸ்நேகம் மற்றும் ஒப்படைத்தல் ஆகியவையாகும். கேட்டல். இந்த கேட்டல் வழிபாடு முறைக்கு நாம் எதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கற்றிலன் ஆயினும் கேட்க, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்ன வள்ளுவர் கூறியதே பின்பற்றினாலே போதும். இறைவனின் புகழையும் பெருமைகளையும் பிறர் கூற கேட்டாலே போதும். அவற்றை கேட்டு இறைவன் வசம் ஒழுகுதலே கேட்டல் வழிபாடு ஆகும். இது ஒரு வழிபாடா என கேட்பவர்களுக்கு கேட்டல் என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. ஒருவர் கூறுவதை பொறுமையாக, தெளிவாக, நிதானத்துடன், இறை பக்தியோடு மனதில் இறைவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து கேட்பது மிகவும் கடினமான ஒன்று. அதனால்தான் இது அரிதானதாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த கேட்டல் முதலிடத்தில் இருக்கிறது. பாடுதல். கேட்டல் வழிபாட்டிற்கு அடுத்த இடத்தை பிடிப்பதே பாடுதல்தான். இறைவனை பாடி வழிபடும் முறையே இது. பாடும் பணியில் பணித்தருள்வாய் என்கிறார் குமாரகுருவர சுவாமிகள். அந்த அளவிற்கு இறைவனை பாடும் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. இசையால் இறைவனை ஈர்த்து அவன் திருவடிகளில் சரணடைந்தவர்களில் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் என தொடர்ந்து கொண்டே போகலாம். பக்தியோடு இணைந்து இறைவனை வழிபடும் முறைக்கு எப்போதுமே மிகப்பெரிய சக்தி உண்டு. அடுத்ததாக நினைத்தல். இறை வழிபாட்டில் 3வது நிலை நினைத்தலாகும். இறை சிந்தனையில் முழுகுவது என்பது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு விஷயத்தை நினைக்கும் போது நம் மனதிற்குள் 1000 சிந்தனைகள் வந்து செல்லும். சில வினாடிகள் எதையும் யோசிக்காமல் இருந்து பார்க்கலாம் என முயற்சி செய்து பாருங்கள். நம் சிந்தையில் வந்து செல்லும் எண்ண அலைகளை நாம் கவனிக்க முடியும். சில வினாடிகளுக்கு மேல் தொடர்ந்து இறைவனை நினைக்க முடிவதே பெரிய விஷயம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு இருக்கையில் எப்போதும் மனதில் இறைவனை நினைத்து கொண்டிருப்பது மிகவும் மேலான நிலையாகும்.
மனதை கட்டுப்படுத்தி இறைவனை நினைப்பது இறை வழிபாட்டில் முக்கியமானதாகும். முக்திக்கும் மூலாதாரத்தை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இது முதலான பிரார்த்தனையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக திருவடி தொழல். அறமாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களை தவிர மற்றவர்களால் பொருள் இன்பம் எனும் பிறவி பெருங்கடலே கடக்க முடியாது என்பது வள்ளுவரின் வாக்கு. நாம் கடந்து போக வேண்டிய இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இறைவனின் திருவடி தொழல் மட்டுமே நம்மை இந்த வாழ்க்கை கடலில் மூழ்க விடாமல் காக்கும். எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துன்பங்களிலும் கூட இறைவனை தொழுது வழிபட்டு பேறு பெற்ற நாயன்மார்கள் இதற்கு முதல் சான்றாக உள்ளனர். பூஜித்தல். இறைவனை பூஜைகள் செய்தும் நைவேத்தியம் செய்தும் வழிபடும் முறையே பூஜித்தலாகும். இப்படித்தான் இறைவனை வழிபட வேண்டும் என ஆகம வழிபாட்டு முறைகள் வகுத்து வைத்திருந்தாலும் நிதர்சனத்தில் நாம் எப்படி வழிபட்டாலும் அந்த வழிபாட்டில் பக்தியும் அன்பும் நிறைந்திருந்தால் இறைவன் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வார் என்பதே நம்பிக்கை. அதுதான் உண்மை. கால சரித்திரம் அதை காட்டியுள்ளது. கிருஷ்ண புராணத்தில் இறைவனுக்கு நீ செய்யும் பிரார்த்தனை முறைகளிலல்ல, இறைவனை நீ மனதால் எப்படி வழிபடுகிறாயோ அதன் மூலமாகவே நான் உனக்கு காட்சி தருகிறேன் என்று பகவத்கீதையில் பகவான் அருளியுள்ளார். ஆகம விதிப்படி பூஜைகள் செய்து வந்தவர்கள் மத்தியில் இறைவன் மீதான அன்பால் அவருக்கு பன்றி இறைச்சியும் தன் கண்ணையும் கொடுத்ததன் மூலமாகவே இறைவனை பூஜித்து அன்பு ஒன்றே போதும் என்று நிரூபணம் செய்தவர் கண்ணப்ப நாயனார் முதல் எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அடுத்ததாக வணங்குதல் முறை. பூஜித்தல், வணங்குதல், திருவடி தொழல் ஆகிய மூன்று வழிபாட்டுக்கும் மிகச்சிறிய வித்தியாசங்களே உள்ளன. இந்த வணங்குதல் என்கிற வழிபாட்டு முறை என்பது தலை வணங்குதல் என்று பொருள் கொள்வதே சரியானதாக இருக்கும். நான் என்கிற அகந்தையை நீக்கி எல்லாம் நீ என இறைவனிடம் தலை வணங்கும் முறையே இது. நான் என்கிற அகந்தையை கைவிட்டால் இறையுருள் நம்மை சேர வழியே இல்லை எனச் சொல்வதே இந்த வழிபாட்டின் சிறப்பம்சமாகும். அடுத்ததாக தொண்டு. தன்னலம் கருதாது புகழுக்காகவும் லாபத்திற்காகவும் இல்லாமல் இறைவனுக்கும் இயலாதவர்களுக்கும் தொண்டு செய்வதும் இறை வழிபாடேயாகும். தன்னலமற்ற சிறந்த தொண்டாற்றினவர்களுக்கு சிறந்த உதாரணமாக திருநாவுக்கரசரையும் அன்னை தெரசாவையும் கூட எடுத்துக்காட்டாக கூறலாம். அடுத்ததாக ஸ்நேகம். இறைவனை ஸ்நேகத்துடன் பார்ப்பது என்பதே ஆன்மீகத்தின் தனிச்சிறப்பு தன்மையாகும். உதாரணமாக சிவபெருமானுடன் சுந்தரர் நட்பு பாராட்டி வழிபட்ட முறையும் உண்டு. கிருஷ்ணனுக்கு குஜேலனும் நட்பு பாராட்டி இருந்தவரும் உண்டு. இவர்கள் இறைவனை நண்பனாக பார்த்து இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு முதல் எடுத்துக்காட்டு. இதைத்தான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்கிறார் ராமலிங்க அடிகளார். அடுத்ததாக ஒப்படைத்தல் முறை. உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறைவனிடத்திலே அர்ப்பணம் செய்வதே ஒப்படைத்தல் வழிபாடாகும். உற்றார் உறவினர் இன்ப துன்பங்களை துறைந்து முழுமையாக தன்னிலேயே இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது இதுதான். இது ஆன்மீகத்தின் உச்ச நிலையாக பார்க்கப்படுகிறது. இறைவனை அடையவும் அவனது பேருருளை பெறவும் இந்த 9 வழிமுறைகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இதில் நீங்கள் எந்த முறையை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு இறைவன் ஆசி தருவான், அவன் உங்களை ஏற்றெடுப்பார். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.